வெல்கம் டு கிளாசிக் சிவில். ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் சாயில் மெக்கானிக்ஸில் ஒரு வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி லிமிட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அதோட முடிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் அந்த கன்சிஸ்டன்சி லிமிட்டை நான் என்கிட்ட இருக்க சாயில் சாம்பிளுக்கு எப்படிலாம் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்றத பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன், லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். எஸ், கன்சிஸ்டன்சி லிமிட்ஸில் லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், ஷ்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னு மூணு இருக்குன்னு பார்த்தோம். இது மூணுமே வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டர் கண்டென்ட்டை தான் குறிக்குது. என்கிட்ட இருக்க சாயிலில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நான் வந்து வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிச்சேன்னா அந்த வேல்யூவை தான் குறிக்குதுன்னு சொல்லி போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் லிக்விட் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஸோ இதை டபிள்யூஎல் அப்படி இல்லைன்னா லிக்விட் லிமிட் எல்எல் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இது நமக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா, லேபரேட்டரியில் தான் இதை டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு லேப் டெஸ்ட் பண்ணி தான் நம்மளால் ஒரு நம்மக்கிட்ட இருக்க சாயிலுக்கு லிக்விட் லிமிட் எப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் தேவை. அந்த எக்யூப்மெண்ட் பேர் வந்து காசா கிராண்டி எக்யூப்மெண்ட். ஓகே, இந்த காசா கிராண்டி எக்யூப்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பிராஸ் கப் இருக்கும். அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நம்ம அதை ரொட்டேட் பண்ணோன்னா இட் கிவ்ஸ் அ ப்ளோ. அதுக்கு கீழே ஒரு ரப்பர் பேட் இருக்கும், அது மேலே வந்து ஹிட் ஆகும். அது ஒரு ஒரு வாட்டியும் ஒரு பர்டிகுலர் 1 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு அது ரைஸ் ஆகி விழும். ஓகேவா, அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கும், ரொட்டேட்டிங் ஹேண்டில் இருக்கும். நம்ம எத்தனை வாட்டி ரொட்டேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை ப்ளோஸ் நடக்குது அப்படின்றத மேலே வந்து அது டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ஸோ மொத்தமாக காசா கிராண்டி எக்யூப்மெண்ட்டில் இது தான் இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 120 கிராம் ஆஃப் சாயில் வந்து எதில் சீவாக இருக்கணும், 425 மைக்ரான் சீவில் பாஸ் ஆன ஒரு 120 கிராம் சாயில் சாம்பிளை நான் எடுத்துக்க போகிறேன். ஏன் இந்த வேல்யூ சொல்கிறேன் ஞாபகம் இருக்கா? இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதே சாயில் லெஸ் தேன் 425 மைக்ரான் இருக்கிற சைஸ்க்கு தான் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்றதுமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சாயில் கூட வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சே ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்கிற இந்த சாயில் சாம்பிள் இந்த குவான்டிட்டிக்கு ஒரு ப்ரீ டிட்டர்மைண்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கு 32% கொடுத்துருக்கிறதுல 32, இது எல்லாமே வாட்டர் கண்டென்ட் எல்லாமே பர்சன்டேஜில் தான் சொல்லுவோம். ஸோ 32%க்கு நான் என்ன பண்ண போகிறேன், வாட்டர் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை அந்த பிராஸ் கப்பில் வந்து நல்லா வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஓகேவா, ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி தான். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அதை வந்து சென்டரில் க்ரூ வச்சு க்ரூ பண்ண போகிறேன். க்ரூன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பூன் மாதிரி செட்டப் தான். சென்டரில் நான் வந்து க்ரூ பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு ஐஸ்கிரீமை அந்த ஸ்பூன் வச்சு சென்டர் பார்ட்டை மட்டும் எடுக்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும், நடுவில் வந்து கேப் இருந்திருக்கும். அந்த கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் வழியாக கீழே இருக்க அந்த பிராஸ் கப்பே தெரியும். ஓகேவா, பிக்சர் பார்த்தா புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு க்ரூ பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய ஹேண்டில் வந்து நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ எத்தனை ப்ளோஸ் நான் கொடுக்கணும் ஸோ தட் எனக்கு அந்த பாட்டமில் வந்து அந்த சாயில் வந்து லைட்டாக டச் ஆக ஆரம்பிச்சிடணும். அப்படி டச் ஆக ஆகிறப்போ எத்தனை ப்ளோஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத கவுண்ட் பண்ணுவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து 32% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் கொடுத்ததுக்கு எனக்கு வந்து 10 ப்ளோஸ் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, என்னோடய சாயில் வந்து கீழே சேர்ந்துருச்சு. ஸோ அதை நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ் வேறு வேறு வாட்டர் கண்டென்ட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், 30 2-2 குறைச்சிட்டு வரோம்னு வச்சுப்போமே, 28 தென் 26 24 இதோட ரெஸ்பெக்டிவ் ப்ளோஸ் என்ன வரும்னு நான் செக் பண்ணுவேன். இப்போ சும்மா நான் ரேண்டமாக எழுதிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. 16 28 23 ப்ளோஸில் அண்ட் 27 கொடுத்துருந்தோன்னா சே 27 ப்ளோஸில் அது வந்து மர்ஜ் ஆச்சு. 24 வாட்டர் கன் கொடுத்துருந்தோன்னா சே 34 ப்ளோஸில் அது வந்து மீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சும்மா ரஃப்பாக நான் ஒரு வேல்யூஸ் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூஸை வச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதை தான் கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிச்சிட்டு நான் ஒரு கிராஃப் வரையணும். ஓகேவா, ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இன் பர்சன்ட், எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் ப்ளோஸ் என் அப்படின்னு சொல்லி. இப்போ கொடுத்து நம்மளோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 32 வந்து 10 இருக்குது. ஸோ 32% வாட்டர் கண்டென்ட் கொடுக்குறப்ப 10 ப்ளோஸ்லேயே வந்து எனக்கு அது மீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 30 ஸோ 30 பார்த்திங்கன்னா அரவுண்ட் 16. ஸோ இந்த இடத்துல எங்கேயோ. ஓகே, நெக்ஸ்ட், 28% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் எந்த இடத்துலனா 23 ப்ளோஸ். ஸோ சம்வேர் இந்த இடத்துல 28, தென் 26 27 ப்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ 26, இந்த இடத்துலன்னு வச்சுப்போம். ஓகே, ரஃப்பாக தான் வரைகிறேன். தென் அகெயின் 24 உங்களுக்கு வந்து 34 ப்ளோஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓகே, இந்த மாதிரி ஒரு லைன் கிடச்சிருக்கும். ஓகேவா,
இந்த கர்வுக்கு பேர், இந்த லைனுக்கு பேர், இந்த கர்வ் ஏதோ ஒன்று, இதுக்கு பேர் வந்து ஃப்ளோ கர்வ். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய லிக்விட் லிமிட்டை நான் எதை சொல்லணும் அப்படின்னா, கரெக்டாக 25th ப்ளோ. ஓகே, 25th ப்ளோக்கு நேராக எனக்கு என்ன வாட்டர் கண்டென்ட் வந்திருக்கோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிராஃபில் நம்ம கரெக்டாக செக் பண்ணோன்னா அக்யூரேட்டாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ 25th ப்ளோ அப் வர்றப்போ கரெக்டாக எனக்கு என்ன வாட்டர் கண்டென்ட் கொடுத்துருந்தா கரெக்டாக 25 ப்ளோஸ் வரப்போ எனக்கு மர்ஜ் ஆயிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த வாட்டர் கண்டென்ட் தான் என்னுடைய லிக்விட் லிமிட். ஸோ இப்படி தான் வந்து அதை டிட்டர்மைன் பண்ணும். அண்ட் இங்கேயே நான் இன்னொரு டேர்ம் பற்றி சொல்லிடுறேன். இந்த ஃப்ளோ கர்வுக்கு நான் எடுக்கிற ஸ்லோப் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளோ இண்டெக்ஸ். ஸோ இதை பற்றி போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, அந்த டேர்ம்ஸ்லாம் பார்க்குறப்ப இதுக்கு பேர் ஃப்ளோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது ஸ்லோப் எப்படி எடுக்கிறது, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து W1 எடுத்துக்கிறேன், அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கிறத W2, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நேராக இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் ப்ளோஸ் வந்து N1 அண்ட் ஓகே. ஸோ அது இந்த இடத்துல வருமா? ஓகே, இந்த W1 நேராக இங்கே வரும். ஓகேவா, இதுதான் N1. W2 வந்து பாயிண்ட் இங்கே போய் மீட் பண்ணும் நம்மளோட கர்வை. ஸோ இந்த இடத்துல மீட் பண்ணுறதோட்டு இது வந்து N2. இப்போ இதுக்கு நார்மலாக ஸ்லோப் எப்படி எடுப்போம்? ஸோ ஃப்ளோ இண்டெக்ஸை IF டினோட் பண்ணுவேன். இங்கே கிரேட்டர் வேல்யூ வந்து W1 தான். ஸோ W1 மைனஸ் W2 டிவைடட் பை கிரேட்டர் வேல்யூ அந்த இடத்துல N2 தான் இருக்கும். ஓகேவா, ஸோ N2 மைனஸ் N1. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ப்ளோஸை வந்து எப்போவுமே லாக்ரிதமிக்கில் எடுத்துப்போம். ஸோ இதை வந்து மொத்தமாகவே ஒரு செமிலாக் கிராஃபில் தான் வரைவோம், அதனால் கீழே வந்து லாக் வரும். ஸோ W1 மைனஸ் W2 டிவைடட் பை லாக் ஆஃப் N2 மைனஸ் N1 நான் எப்படி எழுதலான்னா N2 டிவைடட் பை N1 எழுதலாம் லாகில் எழுதுறப்பு. ஸோ இதுதான் ஃப்ளோ இண்டெக்ஸ். நெக்ஸ்ட், பிளாஸ்டிக் லிமிட்டை லெபார்ட்டரியில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி. ஸோ லேபில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணணும்னா, ஸோ அகெயின் 425 மைக்ரான் சீவில் பாஸ் ஆகக்கூடிய சாயில தான் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ரோல் பண்ணணும். ஓகேவா, பொறுமையாக ரோல் பண்ணிங்கன்னா அப் டு 3 mm த்ரெட்டு மாதிரி. ஓகே, ஸோ 3 mm டயா இருக்கிற ஒரு த்ரெட்டு மாதிரி வர அளவுக்கு அதை நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே வரணும் வித்தவுட் க்ரம்பிளிங், அதாவது உடஞ்சிராமல். இன்கேஸ் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி அந்த சாயிலில் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த மாதிரி, அதாவது என்னென்னா பிளாஸ்டிக்காக அதை கொண்டு வரணும். நம்ம சின்ன வயசில் விளையாடுற கிளே மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு அதை கொண்டு வரணும். அதுதான் பிளாஸ்டிக் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வாட்டர் ஆட் பண்ணி அதை த்ரெட்டு மாதிரி செய்ய போகிறேன். ஓகேவா, அதுவும் எவ்வளோனா அப் டு 3 mm வரைக்கும் டயா இருக்கிற ஒரு த்ரெட்டு மாதிரி வச்சு, பக்கத்தில் ஒரு 3 mm டயா இருக்கிற ஒரு சின்ன கம்பியை வச்சு நான் கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேவா, ஸோ கரெக்டாக இது வரைக்கும் என்னால் க்ரம்பிள் ஆகாமல் உடையாமல் என்னால் த்ரெட்டு ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா அப்போது அந்த சாயிலில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் தான் பிளாஸ்டிக் லிமிட். ஸோ என்னால் 3 mm வரைக்கும் த்ரெட் மாதிரி பண்ண முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அப்படியே அதை வே பண்ணிட்டோம். ஸோ அந்த சாம்பிளை வே பண்ணிக்கணும், கொண்டு போய் ஓவன் ட்ரையில் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வே பண்ணதை W1 அப்படின்னு வச்சுக்கணும். தென் ஓவன் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்த சாம்பிளை வந்து சே W2 அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ வாட்டர் கண்டென்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை ட்ரை வெயிட் ஆஃப் சாயில். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், வாட்டர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து வாட்டரோடு இருக்கிறப்போ, இது வந்து வாட்டர் போனதுக்கப்புறம். ஸோ W1 மைனஸ் W2 டிவைடட் பை W2 போட்டால் நமக்கு வாட்டர் கண்டென்ட் கிடைக்கும், அந்த வாட்டர் கண்டென்ட் தான் நம்மளோட பிளாஸ்டிக் லிமிட். ஸோ இதை வந்து WP அப்படி இல்லைன்னா PL பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஸோ இது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ஷ்ரிங்கேஜ் லிமிட் பற்றி பார்ப்போம். ஷ்ரிங்கேஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் நம்ம என்னென்னலாம் சப்ஸ்டியூட் பண்ணுமோ அதெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். இதெல்லாம் தான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு ஷ்ரிங்கேஜ் லிமிட்டோட வேல்யூ கிடச்சிட போகுது. ஓகேவா, ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட்டர் கண்டென்ட் ஆஃப் சேச்சுரேட்டட் சாயில் சாம்பிள். அதாவது என்ன பண்ண போகிறேன்னா அதே மாதிரி, ஸோ இங்கேயுமே இது வந்து ஒரு லேப் டெஸ்ட், 425 மைக்ரான் சீவில் எடுத்து நான் சீவ் பண்ணி என்னோடய சாயில் சாம்பிள் எடுத்துக்க போகிறேன். அதில் வாட்டர் கண்டென்ட்டை ஆட் பண்ண போகிறேன். எது வரைக்கும்னா அந்த சாயில் வந்து சேச்சுரேட் ஆகிற வரைக்கும். ஓகேவா, ஃபுல்லாக அதை வந்து சேச்சுரேட்டட் ஸ்டேட் வர வரைக்கும் வாட்டர் கண்டென்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ சிம்பிள், போன இப்போ தான் சொன்னேன் இல்லையா, W1 மைனஸ் W2 டிவைடட் பை W1. அதே மெத்தடில் நான் ஓவன் ட்ரை பண்ணி இந்த W1 நான் கண்டுபிடிச்சிருவேன். அது சிம்பிள், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன், வால்யூம் ஆஃப் சாம்பிள் டேக்கன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே நான் எதில் பண்ணுவேன்னா ஒரு சின்ன டிஷ் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த டிஷ்ஷில் தான் நான் என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ண போகிறேன். இந்த டிஷ்ஷோட வால்யூம் என்ன அப்படின்னு நான் ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ தட் அதே வால்யூம் தான் நான் அங்கே எடுத்துக்கிற சாம்பிளும் அதே வால்யூமில் தான் இருக்க போகுது இல்லையா.
எப்படி சார் இந்த டிஷ்ஷோட வால்யூம்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். சரி, மெர்க்குரி எடுத்துக்கோங்க. மெர்க்குரி வந்து இதில் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு மெர்க்குரியோட டென்சிட்டி நமக்கு தெரியும். ஓகே, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஆர் வெயிட் பை வால்யூம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த இவ்வளோ மெர்க்குரி இருக்குல்ல, இதோட வெயிட் எனக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ வெயிட்டை நான் மெஷர் பண்ணிடுவேன், இது எனக்கு நோன், இதோட டென்சிட்டி எனக்கு தெரியும். ஓகே, 13.6 × 1000. ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்டு டென்சிட் போட்டால் எனக்கு இது கிடச்சிட போகுது. அப்போ வால்யூம் என்னால் ஈஸியாக மெஷர் பண்ணிட முடியும். அந்த வால்யூம் தான் இந்த கண்டெய்னரோட வால்யூம். இந்த கண்டெய்னரில் நான் சாயில் எடுக்கிறனால இந்த V1ன்றதும் அதே வால்யூம் தான். ஸோ சிம்பிளாக அதை அப்படி கண்டுபிடிச்சிடலாம். எஸ், இதுலேயுமே இந்த ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரை வெயிட் ஆஃப் தி சாம்பிள். ஸோ சாம்பிளை கொண்டு வந்து ஓவன் ட்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த சாம்பிளை நான் வே பண்ணேன்னா எனக்கு வந்து ட்ரை வெயிட் ஆஃப் தி சாம்பிள் கிடச்சிடும். ஸோ இது மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த வால்யூம் ஆஃப் ட்ரை சாம்பிள் இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆர்கிமிடிஸ் ப்ரின்சிபல் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்றுமே இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறேன், என்னோட டிஷ் இதில் தான் வந்து என்னுடைய சாய் சாம்பிள் வந்து ஒரு பேட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ட்ரை வெயிட் ஆஃப் தி சாம்பிள் எடுக்கிறோம் இல்லையா, அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை பேட் இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பேட்டாக இருக்கும். ஓகேவா, சாயிலே ஏன்னா வாட்டர் கண்டென்ட்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவேன், அந்த ட்ரை பேட்டை வந்து நான் உள்ளே வச்சுட்டு இது ஃபுல்லாக மெர்க்குரி ஃபில் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. ஓகே, ஸோ அந்த ட்ரை பேட் என்ன பண்ண போகிறேன்னா அதே ஷ்ரிங்கேஜ் டிஷ் தான், பட் இந்த டைம் வந்து ஃபுல்லாக மெர்க்குரி வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரை பேட்டை கொண்டு வந்து இதுக்குள்ளே நான் இம்மர்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இம்மர்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ராட் வச்சு நான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே இருக்க மாதிரி. ஓகே, இது வந்து ஒரு கிளாஸ் பிளேட் வித் ப்ராங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உள்ளே தள்ளுறதுக்காக ஒரு சின்ன செட்டப் இருக்கும் அதில், அவ்வளோதான். ஸோ இது இப்படி வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்னாகும், என்னோடய எக்ஸஸ் ஆஃப் மெர்க்குரி வந்து வெளில வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். ரைட், அதை நான் கீழே ஒரு ட்ரே வச்சு கலெக்ட் பண்ணிடுவேன் எவ்வளோ மெர்க்குரி வந்து ஃபாலோ ஆகுதுன்னு. இந்த மெர்க்குரியோட வால்யூம் வில் பி ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் திஸ் ட்ரை பேட். கரெக்டாக அதுதான் ஆர்கிமிடிஸ் ப்ரின்சிபலே. ஸோ எவ்வளோ லிக்விட் டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அந்த வால்யூமும் உள்ளே நம்ம எந்த ஆப்ஜெக்ட் உள்ளே போட்டோமோ அதோட வால்யூமும் சேமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் வீடியோ நம்ம கண்டுபிடிப்போம் எக்ஸ்பெரிமெண்ட்டலாக. இப்போ நாலுமே எனக்கு கிடச்சிருச்சு, அதை அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஷ்ரிங்கேஜ் லிமிட் கிடச்சிரும். ஸோ லெபார்ட்டரியில் லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், ஷ்ரிங்கேஜ் லிமிட்டை இப்படி தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்ப்போம்.